சார், இதுவரை நம்ம வந்து ஏ டு ஜி வரையும் பார்த்துருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் பார்க்க போகிறோம். இந்த ஹெச் லெட்டரில் ஆரம்பிக்கிறோம் சொல்லுங்க. ஹெச் லெட்டரில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் எழுத்துக்கு ஹெச்சாக வந்துருச்சு அப்படின்னு வைங்களேன். அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹரிகரன் வந்துருச்சு. அவங்க ஜாதகப்படி அந்த பேரின் முதல் எழுத்துப்படி ஒன்று ரிஷபலக்கணம் வரணும், அல்லது மிதுன லக்னம் வரணும், அல்லது கன்னியா லக்னம் வரணும், அல்லது துலாம் லக்னம் வரணும், அல்லது கும்ப லக்னம் வரணும். இந்த லக்னம் வரலை அப்படின்னா பேரை மாற்றிக்கிறணும். அந்த லக்னத்துக்கு தக்கவாறு பேரை மாற்றிக்கிறணும். இது மாறி வந்துருச்சுன்னா பிரச்சனைகளை சந்திப்பார்கள். அந்த புதனோட காரகத்துவம் பூரா பிரச்சனையாயிரும். குழந்தை பேர், அது மட்டும் இல்லாமல் அந்த புதனுடைய காரகத்துவமான டாக்குமெண்ட் பிரச்சனை, கல்வியில் பிரச்சனை, இட பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, நீண்டகால வழக்கு, எல்லா ஸ்கின் டிசீஸு, எல்லா விதமான பிரச்சனையும் வரும். பாஸ்போர்ட்டில் பிரச்சனை வரும், ஆதார் கார்டில் பிரச்சனை வந்துடும். இவங்க போட்டோ விட்டுட்டு வேறு போட்டோ ஒட்டி நம்பரை போட்டுருவான், பேரை மட்டும் போட்டுருவாங்க. ஸோ எல்லா பிரச்சனையும் வரும். கல்வியில் தடை, அவங்களுடைய உறவுகளுக்குள்ள பிரச்சனை, புத்திர பேருக்கு பிரச்சனை, கல்வி மெயின் கல்வி, ஃபினான்சியல் ஸ்டேட்டஸு பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வரும். அந்த பேரில் முதல் எழுத்துக்கான லக்னங்கள் இதுவாக வர வேண்டும். இதில் வரலை அப்படி இல்லைன்னா சந்திரன் வந்து கேட்ட நட்சத்திரத்துலேயோ ஆயிலியத்துலேயோ அல்லது அந்த ரேவதி நட்சத்திரத்துலேயோ இருக்கணும், அல்லது லக்னம் வேறு லக்னமாக போச்சு, லக்ன புள்ளியாவது போய் ரேவதியிலேயோ ஆயிலியத்துலேயோ கேட்டையிலையோ நிற்கணும், அல்லது புதன் வலுப்புறணும். இவ்வளோதான், அந்த கிரகம் புதன் வலுப்புறணும். அஞ்சாம் நம்பருக்கு அதிபதி யார்? புதன். அவர் பலமாக இருக்கணும், அவர் ஆட்சி உச்சம், அல்லது புதன் சுயசாரம், இதெல்லாம் இருக்கணும். இந்த புதன் போய் பாவியோடு சேரக்கூடாது, அஸ்தங்கமாக கூடாது. ஆனால் பிரச்சனை, அஸ்தங்கம் ஆச்சுனா தீராத வியாதி, தீராத பிரச்சனை. சொல்கிறாங்களே எங்கள் தாத்தா காலத்தில் வந்து கேஸ் நடக்குதுங்கன்னு, அதெல்லாம் இந்த மாதிரி கேஸ் தான். அப்போ அதுக்கு தக்கவாறு பேரை மாற்றிக்கிறணும். அந்த புதனை பலப்படுத்துறதுக்கு என்னென்ன தந்திர முறைகள் இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தி மாற்றிக்கிறணும், இல்லைன்னா கஷ்டப்படும். நீங்கள் உங்கள் யார் ஆய்வுக்கு வேணால் எடுத்து பாருங்கள். இந்த லக்னங்கள் தான் வரும், நான் சொன்ன விஷயந்தான் இருக்கும், அதை மீறி வராது. அப்படி வந்துருச்சுன்னா பேரில் பிரச்சனை இருக்குது. அந்த அவங்களுக்கு நான் சொன்ன பிரச்சனைகள் கூட அவங்களுக்கு இருக்கும். இட பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, தவணை, லோன் கட்ட முடியல, டாப்அப் லோனு, லோன் மேலே பேங்க்கில் ஒரு லோனுக்கு மேலே இன்னொரு லோன் வாங்குறது, இந்த பேங்க்லேருந்து வேறு பேங்க்கில் டாக்குமெண்ட் தூக்கி வைக்கிறது, கல்வியில் தடை வந்துடும், படிக்கும்போது படிக்க விடாது, அரைகுறை கல்வி, அல்லது படித்த படிப்புக்கு தகுந்த வேலை. நிறைய பேர் நீங்கள் நிறைய பேர் படித்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. 35 வயசுக்கு வேலைக்கு போகாத ஆளெல்லாம் இருக்குமா? 50 வயசுக்கு 55 வயசுக்கு வேலைக்கு போகாத ஆளெல்லாம் இருக்குது. அவங்க ஜாதகத்துலேயும் வாங்கி அவங்க பேரையோட முதல் எழுத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். செயல்படாத ஜாதகம்னு அர்த்தம், செயல்படாத மனிதர்னு அர்த்தம். ஜாதகம் செயல்படணும். அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தக்கனவாறு அந்த உள்ளே என்னென்ன கிரக சேர்க்கை இருக்குது, இந்த புதன் கூட யார் சேர்ந்துருக்கா, புதன் பாவியோட தொடர்பு இருந்துச்சுன்னா ரொம்ப மோசம். பாவியோட தொடர்பில் வந்து மாட்டிருச்சுன்னா கட்சியில் முதல் எழுத்தாக பிறந்து ஹரிகரன் இந்த மாதிரி பேர்களில் பிறந்து முத எழுத்து கச்சா வந்து அந்த புதன் போய் பாவியோட போய் சேர்ந்து திதிசூனியம் பாதகமாகி அஸ்தங்கமாகி வக்கர கிரகம் பார்வைப்பட்டா அங்கே ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக அதில் 6, 8, 12 தொடர்பு வந்தால் அமானுஷிய பாதிப்பு வந்துடும். எனக்கு யாரும் செய்யணும்னு வச்சுட்டாங்க, நான் வேலைக்கு போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறது. அப்படி ஒரு மாணவர் இங்கே இருக்கார். 25 வயசு வரைக்கும் கல்லூரி படிப்பு பிடிச்ச பையன், கல்லூரியில் சக நண்பர்களோடு நல்லா இருந்த பையன், அவர் கூட படித்தவங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்க. ஆனால் இந்த பையன் வேலைக்கே போகலை, பேரண்ட்ஸ் அவ்வளோ பதறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிறகு இந்த பையன் என்ன பண்ண போகிறான், வீடு வாசலாம் இருக்குது, ஆனால் அவங்க யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குங்கிற அந்த பையன். ஏன்னா அது பூரா அஸ்தங்கத்தில் கிடக்கு, பாவிகளுடைய தொடர்பில் இருக்குது, திதிசூனியம் பாதக வேற. இப்போ உலகத்துலேயும் ஜாதகத்துலேயும் மோசமானது பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, இவங்க தான் ரொம்ப மோசம். அப்போ அவங்க அந்த ஜாதகத்தில் எல்லாமே டேமேஜ் ஆகி கிடக்கு. ஸோ இதெல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி பரிகாரம் சொல்லியிருக்கு. அப்போ பெயரை மாற்றுவதன் மூலம், அதனுடைய அலைவரிசையை மாற்றுவதன் மூலம் அந்த ஜாதகத்தில் எது வெயிட்டான கிரகம் அந்த பெயரை வைக்கும்போது மாற்றம் ஏற்படும், 100% மாறிடும். ஆனால் அவங்க அந்த நாமத்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், எழுதிக்கிட்டே இருக்கணும்,
நான் பண்டிட் விஜய்ங்கிற பேர் எவ்வளோ நாள் எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? காலில் எழுந்துச்சோட உட்காந்து எழுதிடுவேன் பண்டிட் விஜய். நானே சொல்லுவேன் PANDIT பண்டிட் VIJAYன்னு எழுதிட்டு இருப்பேன். ஓகே, என் ஜாதகமே அதுக்கு உதாரணம். கரெக்டுங்களா? எஸ் வரும்போது சொல்கிறேன், என் பேருக்கும் என் ஜாதகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. என் பேருக்கும் என் ஜாதகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கரெக்டா? ஸோ அப்போ அது மாற்றத்தை தரும். ஓகே சார், இது செய்யும் பொழுது மாற்றம் உண்டு. சரியா? ஓகே சார். சரிங்க சார், இந்த பதிவில் வந்து ஹெச் பற்றி, இந்த லெட்டர்ஸ் ஆரம்பிக்கிறத பற்றி நம்ம பேசுறது ரொம்ப தெளிவாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள தகவல் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார். மறுபடியும் வேற ஒரு பதிவில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி. நன்றிமா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.